துபாய் தேரா துபைன்னு சொல்லிட்டு இடம், துபாய் தேரா ஸ்ட்ரீட்டையும் அப்புறம் கோல்டு ஷூ பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தேன். நீ உங்களுக்காக ஒரு ரிவ்யூஸ் ஒன்று. இது வந்து துபாய் தேரா ஸ்ட்ரீட்டு, இது இது பாருங்கள். இது நீ டைம் இது க்ரௌடாகவே இருக்கும். அது இது பார்க்கிங் சைடாக வந்தேன். இது சிக்னலில் தாண்டின பிறகு கொஞ்சம் ஒரு 500 மினிட்ஸ் அப்புறம் கோல்டு ஷூக்கு. இது வந்து கேட் நம்பர் 2. இது அந்த ஆப்போசிட் சைடாக வந்து அது ஃபஸ்ட்டு வரும். அது அது என்ன காட்டுறது, இது இது நேராக போனால் ஒரு பள்ளி ஒன்று இருக்கும் இங்கே. இப்படியே எல்லாமே அருமையாக இருக்கும் இந்த இடம். நான் நைட்டில் தான் எடுத்தேன். நான் ஈவினிங் டைம் ஒரு 6 மணிக்கு போல் என்ட்ரன்ஸ். இது இது வந்து கேட் நம்பர் 2. இது சொல்ல இது வந்து அந்த சைடு ஆப்போசிட் சைடு போனால் ஃபஸ்ட்டு வரும். இது கேட் நம்பர் 2. இதுலேருந்து உங்களுக்கு இந்த இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். பட் இது உள்ள வந்து நிறைய கடை ஷாப் ஷாப்ஸ் இருக்கும். மக்களை பாருங்க, காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் கோல்டு எவ்வளோ ரேட்டு ஏறினாலும் கோல்டு கடை பக்கம் மட்டும் மக்கள் குறையாமல் நிற்கும் பாருங்க. நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணுவோம், கோல்டு ரேட் இங்கே கம்மியாக இருக்கும். இங்கே ஹோல்சேலில் கிடைக்கிறதுனால இது வந்து ஹோல்சேல் ஏரியா. அது அதை நோக்கி அந்த காம்ப்ளெக்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக கோல்டு ஷாப் தான் அந்த சைடு ஃபுல்லாக.
நடக்கடா